ஸோ இந்த மேட்ச் சும்மா செம்ம ஃபன்னாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா ஒரு வேறு லெவல் கேம் பிளேங்க. அவர் வந்து ஒரு பிசி பிளேயர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஃபோன் பிளேயரு. ஸோ அதான் ஒரு 4GB ரேம் ஃபோனில் தான் விளையாடுதேன். ஸோ நாங்கள் சும்மா ஒரு எப்போவும் போல் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மேட்ச் போட்டோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே நாங்கள் சரி ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணால் வெட்ட வழி தான். சும்மா அவர் அடிக்க கரெக்டாக ரெண்டே புல்லெட்டு தான், இறக்கிட்டு போயிட்டே இருக்கார். மொதல் அடி 90 போச்சு, ஒரு இது ஃபுல்லாக லைஃப் குறைஞ்சிச்சு. மறுபடியும் அடித்து கொளுத்திட்டார். இவரோட ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க, சத்தியமாக சொல்கிறது இவ்வளோ ஃபாஸ்ட்டு. பிசி பிளேயர்லாம் விளையாடவே முடியாது, பட் ஆனால் அப்படி மிரட்டி விட்டுருப்பார். இப்பாருங்கண்ணா க்ளூ ஆன்லாம் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியும். ஆனால் கரெக்டாக அவருக்கு மட்டும் நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அடிச்சுட்டு போவார். பாருங்கள் அந்த கரெக்டாக அவர் அடிச்சுட்டு புல்லட்டு போனப்புறம் தான் இது க்ளூவாலே போடுதார். புல்லட்டோட வேகமாக க்ளூவால் போடுதார். அவர் உண்மையில சொன்னால் அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வேறு லெவலில் இருக்கு. எந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது அக்யூரேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி ஓகே, நான் எந்த நினப்பில் இந்த மேட்ச் விளாண்டேன்னா, சரி நம்ம போய் சின்சா நிசான்குள்ளே போட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோன் பிளேயர் தான். ஸோ லோ எண்ட் பிசி தான், அப்படி ஒன்றும் அடிக்க மாட்டார், கேம் போய் இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நான் நினச்சது தப்புங்கிற மாதிரி பிடிச்சாரு. போ ஒரு தலை தெரியுது, அழுத்தலாமா வேணாமா அழுத்தலாமா நம்ம அழுத்தி ஊடே என்ன தப்பு, தப்பு இல்லை. அழுத்தி பிடிச்சி ஒன்று கொண்டு இப்போ அடித்து தூக்கியாச்சு. ஓகே, இப்போ இப்போ ஒன்றுக்கு ஒன்று லீடில் இருக்கும். இப்போ வந்து அப்சர்வேட்டரி மேட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான்னா வேற லெவலில் இருக்கும். ஒரு 32GB ரேம் பிசியில் லண்டா ஒருத்தருக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டில் விளாடுவார். இல்லை வேறு இவர் சும்மா எப்படி அடிக்கிறதே தெரியலங்க எனக்கு. இவ்வளோ அக்யூரேட்டாக நான் அடித்து நான் பார்த்ததே இல்லை. நான் இத்தனை நாள் நான் நிறைய பேர் கூட மேட்ச் போட்டிருக்கேன், ஒன்றும் சொல்லலாம். ஆனால் இவ்வளோ அக்யூரேட்டாக அடிக்கிறே எனக்கு சத்தியமாக மறந்துட்டேன். அப்படியே அடிச்சுட்டாரு அடிச்சுக்கிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம மெடிக்கிட் போடுற இதில் நான் அவர் அடித்ததை விட க்ளூவால் சுற்றி போட்டு மெடிக்கிட் போடுறது தான் அதிகம். என்ன பண்ண, க்ளூவால் போட்டு மெடிக்கிட் போட்டுக்கிட்டே தான் இருக்குது வேலை. ஓகே, ஆஹா தலைமை ஏதோ பிளான் பண்ணிட்டு ஆச்சு. தாவுதானே தாவுதாரே தாவுதாரே ஓடா ஓடு 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 ஓடிட்டேன்ல. இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் எங்கே இருக்க, வாடி 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 அந்த அடி 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 150 அடி வாங்கிட்டார் வாங்கிட்டார் வாங்கிட்டார். ஐயோ 150 வாங்கினாரே. சரி ஓடு தலைவன் மடிக்கி போட்டு வரோம். இதுக்கு மேலே இங்கே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன்னா சோனு வந்து காவை வாங்கிட்டு நம்மளை தூக்கிட்டு போயிடும். வேணாம் அந்த ஒரு ஜோனு காவை வாங்குறது எதுக்கு, நம்ம இங்கே வந்து அடுத்த ஃபைட் போடலான்னு பார்த்தா என்ன காவை வாங்கினுச்சு. நான் வந்தேன் பயவுலே காவை வாங்கிடுச்சு. ஓகே, இப்போ 3வது ரவுண்டு நான் 2 ரவுண்டு ஜெயிச்சிருக்கேன், 1 ரவுண்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் வழக்கம் போல் என்ன டகிறதே வேலையாக வச்சுக்கிட்டார், என்னென்னே தெரியல. ஓகே, இப்போ மறுபடியும் போடு அந்த அடிக்காரு. ஆஹா எனக்கு அடிக்க தான் அரை மணிக்கு லைட்டாக பதறி நம்ம அடித்தா மட்டும் புல்லட்டே போடுறான். அவர் அடித்தா அக்யூரேட்டாக அப்படி கேட்டனி. இவர் கூட ஒரு 1 போட்டிருப்பான், அதை பார்க்காதவங்க பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செம்ம ஒரு சேனல் இன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த அடித்து போட்டார். எவ்வளோ அக்யூரேட்டாக சட்டு சட்டு அடிக்கிறார் பார்த்தீங்களா. நாங்கள் வந்து ஒரே ஒரு ஏடப்பிளம் வந்து லேண்ட் பண்ண பிளான் பண்ணி வச்சுன்னு நான் அவருக்கு வந்து 2 ஏடப்பிளம்ல வராதுங்கிறப்ப அவன் சொன்னாங்க. சரி நான் சரி 2 ஏடப்பிளம் வச்சுருக்காரேன் அடித்தாரோ. ஆஹா வழக்கம் போல் சுற்றுக்குள்ள போட்டு ஆத்தி தலைவன் ஸ்கோப் போடுதார ஸ்கோப் போடுதார. ஓடுறா செவ்வாட ஓடுறாமா ஐயா நம்ம அடிச்சுட்டார் அடிச்சுட்டார் ஓடு. இப்போ மெடிக்கிட்டு நான் போட்டே தீர்வேன் போட்டே தீர்வேன். மெடிக்கிட் மெடிக்கிட் மெடிக்கிட்டு அடி அடி ஆத்தே அடிச்சிட்டாரியா அடிச்சிட்டார். ஒரே அடி அடித்து விட்டார். ஓகே, இப்போ 2-3 இருக்கார். 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்காரு. பார்க்கலாம் நம்ம படிக்க முடியுதா இல்லையான்னு பயிர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே மேட்கிட் சேனல் இருக்குது, அவருக்கு சேனலையும் போய் கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சோலோ சப்ஸ்கிரைடு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போடுதாரு. ஸோ போய் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம க்ளூவால் போட்டால் அங்கே எங்கே மாட்டிக்கிட்டேன். எது யார் க்ளூவால்னே தெரில. ரெண்டு பேருமே இந்த தட்டை க்ளூவால் அட்டை க்ளூவால் வச்சுருக்கனால ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஓகே, மறுபடியும் அவர் அங்கே போயிட்டாரா. இந்த வந்துட்டேன், இங்கே இருக்கிய வாங்கம்மா வாங்க. ஓகே, தப்பிச்சாரே அந்த நிற்கார் அந்த நிற்கார். ஸோ நான் வேறு பதறி பதறி க்ளூவாலே போடுறது என்னன்னே தெரில. ஒரே சரியான பதட்டம் எனக்கு. அவர் ஏடபிள்யூ மட்டும் சரியான பதட்டம்.
ஓகே மறுபடியும் கிச்சிக்குள்ள போடா. இன்னும் என்னாச்சுன்னா சரி அவர் உடைக்க மாட்டாருன்னு நினச்சி சரி ஹாட்ஸ்பாட் போட்டுருந்தேன். நான் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணி பார்க்க பட்டு அடினு அடித்து முடிச்சார். என்ன சரி என்ன பண்ண, எலிமினேட் ஆனதுக்கு பழி வாங்கிட்டாரோ என்னவோ. சரி போனால் போது ஒரு ரவுண்டு தானே, என்ன பண்ண ரெண்டு பேரும் ஒரு ரவுண்டு விட்டு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஓகே இப்போ மில்லு மேட்ச் அவர் கீழே கூப்பிட்டார் போடலாம், கவனிக்கலாம். நான் இங்கேயே நின்றுட்டேன். ஓகே அவரும் மேலேயே வந்துட்டார். வாங்க ஓடு 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 ஓடு. இப்போ எனக்கு அவர் எங்கேயிருந்து குளோல் போடுறதுன்னே தெரியல. கஷ்டப்பட்டு அவ்வளோ லாங்லேருந்து குளோல் போட்டு என்ன இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. செம்ம ஒரு ட்ரிக்கு தான். ஏன்னா லாங்லேருந்து நான் பக்கத்து ஏறி வந்துட்டாரோன்னு நினச்சி நினச்சி போகிறான். லாங்லேருந்தான் குழந்தைக்குரியா ரெண்டு இடம் யூஸ் பண்ணுவேன். ஆடி அடிக்கணும், ஒரு அடி ஒரு அடி ஆடி. ஐயோ அடிக்க முடியல அடிக்க முடியல அடிக்க முடியல. ஐயோ கப்பூலே எனக்கு மட்டும் என் கப்பூலே எப்படிலாம் பண்ணுது. அடிக்க முடியலாக அந்த ஓட்டி ஓட்டி அடிச்சுக்கோ. அந்த நிற்கிற அந்த நிற்கிறாங்க அறா சிரிட்டே அறா. ஒரு அடி ஒரே அடி ஒரே ஒரு அடி ஒரே ஒரு அடி. ஆகும்போது நான் முடிச்சு விட்டாச்சு வேற லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 நம்ம லீடு கொடுத்து போகுமா இல்லையான்னு பாருங்க. எவ்வளோ பார்த்து பாருங்க நான் வந்து தெரியாமன்றேன். ரெண்டு இடமே மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன் ஓடுங்க பாருங்க அவர் அங்கே தான் நிற்கார். நம்மளாம் லைட்டாக தலையை காட்டினா டப்புனு அடிச்சுக்கா. அவர் இவ்வளோ பிரச்சனை உடம்பே காட்டினார். என்ன பண்ணேன் எனக்கு தான் அடிக்க வரல. ஆ போடு 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 ஏன் அடி 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 சைட்டே இருக்கார். நம்ம டேந்து பாருங்க எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்காருன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி கிளால் போட்டு மெடிக்கிட் போடுவோம். முக்கியமான விஷயம் அதுதான் மெடிக்கிட்டே என்பது ஃபஸ்ட்டு. ஆ மெடிக்கிட் போட்டாச்சா. ஓகே ஓஹோ இங்கே இருக்க இங்கே இருக்க சுக்லோவில் போட்டு போவோம். ஆஹா கோ தட்டுதே கோ தட்டுதே தட்டுதே. ஆஹா தட்டி விழுதா ரெண்டா சோ கட்டுலே கட்டுலே. ஆஹா அப்படி விழ மாட்டேங்குது. நானும் எங்கேயோ காக்கா சுட்டுக்கிட்டே இருக்கேன். ஆஹா இருக்கானே தெரியல. நான் சும்மா சும்மா சுட்டு நானும் அவர் மாதிரி சீன் கட்டிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது கட்டுலே. ஓகே இப்போ நான் ஜெயிக்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. அப்படின்னா ஜெயிக்கிறேன். எப்படியே லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துருங்க. ஓகே ஒரு படிக்கு போயிட்டே இருக்க போயிட்டே இருக்காது. ஆஹா எங்கேயா இருக்க எங்கேயா இருக்க. இவர் அடிச்சிருக்க ஐக்கேயே அடிச்சாரு அடிச்சாரு அடிச்சாரு. சோன முட்டா சோன முட்டா அடிச்சாரு. சுற்றிக்குள்ளால் போடு போடு போடு. ஓகே இப்போ இருக்கிறது ஒரு மடிக்கிட்டு. எங்கேருந்து பார்த்தா ஒரு அடி அடிச்சு செஞ்சு போயிடுவேன். கேலா கணக்கு அழகு போடு அழகு போடு. இல்லை என்னடா கூத்தாகி போச்சு. நான் இன்னும் அலா போட்டு சரி ஒரு 155 லைஃப் பண்ணால் கூட ஒரு இடம் சட்டையும் தப்பிச்சிடும். 145ங்கிறதுல நின்று போச்சு. ஒரு அடி அடித்து செத்து போயிடும். எங்களுக்கு கையிலானுங்கிறத விரட்டி போயிட்டு இதான் நிற்கிற ஆடியா அடி வேற லெவலில் அவரை முடிச்சு 4-4 ஈடுபடுத்த வந்தாச்சு. இந்த மேட்ச் போடுவோம் கையெலாம் சரியான குளிர். சொல்லப்போனால் ஒரு இது தண்ணி வச்சதை கூட ஃப்ரீஸ் ஆகிறோம் அவ்வளோ குளிர். இந்த பாருங்க இப்படி லேண்டே அவனுக்காக பயம் வராமல் இருக்குமா பாருங்கள். நான் வரதான் செய்து ஒரு குளோவால் தான் போடுதா டப்புன்னு ஒரு அடி அடிச்சு முடிச்சிருந்தாரு. இதில் வேறு அவருக்கு ஸ்கின்னே கிடையாது. ஏடபிள்யூ நான் இந்த ரேட்டாக ஸ்கின் எடுத்துருந்தேன். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்வெட்டை வேறு லெவல் எடுத்து ஸ்பிரிட் கொட்டேஷன் போடு வேறு லெவல் வேறு லெவல் ஹெட்டு போட்டு தாக்கியிருக்கோம் வேறு லெவல் தான். ஓகே இப்போ இந்த வேத்தில் போனமே சென்னையாடா ஹெட்டு போட்டாங்க. ஒரு வெறி கொண்டு ஆடுதார் கை கையெல்லாம் ஓகே நடப்பு நாடி நாடி நடமே குடிச்சு போச்சு போல். ஆஹா அடி அடி அடிச்சுட்டார். இந்த மேட்ச் என்ன நாடி தரமெல்லாம் துடிச்சு என்னையாடா ஹெட் அடிச்சேன்னா ஒரு வெறி வந்து போச்சு. நீ பாருங்க என்ன பண்ணுறாரு எதே நான் குத்து க்ளோவ் போட்டு மெடிக்கிட் போடுறான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். உடதான் மாட்டுக்காரு. ஓகே நீங்கள் வீட்டுக்குள்ளே குத்து க்ளோவ் போட்டாச்சு மெடிக்கிட்டை போட்டுப்போம். மெடிக்கிட்டு இல்லாட்டியும் அவ்வளோதான் நம்மளை கதம் பண்ணிட்டு காவல் தூக்கி போட்டுவார். ஓகே வெளியே போகலாங்கிற ஜம்ப் பண்ணுவோம். அவர் நினச்சி அடிச்சுட்டு க்ளோவ் போட்டுக்கிட்டாரு. சரி என்ன பண்ணேன் அவன் நேரம் பாருங்களா கரெக்டாக ஒரு ஜம்ப் பண்ணுவோம் ஹெட் அடிச்சு போட்டு எங்கே இருக்காருன்னு தெரியல. பாருங்கள் ஹெட்ஷாட் அடின்ட்டு. ஸோ வேற இல்லைனா பிளேயர் தான். நீங்களே எனக்கு இப்படி ஜம்ப் பண்ணும்போது நம்மளால் நின்றுட்டுருக்கவனுக்கு தான் ஹெட்ஷாட் அடிப்பார். ஜம்ப் பண்ணுறதுலாம் ஹெட்ஷாட் அடிக்கார். வேற லெவல் கிடைச்சி இப்போ 5-5 இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் லீடு கொடுத்து போனால் தான் உண்டு போடு. அடி கரெக்டாக ஒரு க்ளோ போடு. எவ்வளோ பார்த்து எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ பாருங்கள் நான் வேறு லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் தொலைதே நான் அவர் வெறும் இப்போ தான் 4GB கம்ப்யூட்டர் 8GB இப்போ தான் மாற்றிருக்கா. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்காரு அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் வேறு மேட்சை முடிச்சுட்டு என் தலைவர் ஒன்று சொன்னார். ப்ரோ நான் ஃபார்மில் இல்லை ப்ரோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சமாக நல்லா நன்றி பண்ணார். நல்ல வேலை நல்ல வேலை. நம்ம ஃபார்மில் இருக்கமோ கூப்பிடல. ஃபார்மில் இருக்கும் கூப்பிட்டுங்கன்னா ஒரு ரவுண்டு ஜெயிச்சு பண்ணுங்க. பெரிய 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 கொஷின்மா இருக்குது. பாப்பா நம்மளும் ஒரு நாள் ஃபார்முக்கு வரும். அப்பா அவர் கூட போட்டு மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறோம். அடி விட மாட்டேங்க அடி விழுந்துடா அடி விழுந்துடா ஐயா மிஸ் ஆயிடு. அதனால் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுதாரா நம்ம நின்றுக்கிட்டே காக்கா பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கேயா இருக்கார் க்ளோவ்குள்ளேயே நிற்கிற எங்கே தண்ணுன்னு தெரில. தண்ணி நின்றுப்போம்
திடீர்னு சூம் வந்திருக்கேன், தோனி பாபா மாதிரி வந்து தந்துடுறாரு. ஓகே, அந்த அப்படி கோப்பட்டுக்கிட்டே வளர்றப்ப தலைவரே கோப்பட்டுக்கிட்டே வர. ஆஹா, இதுக்கு மேலே அவள் போயிடாது, இதுக்கு மேலே இன்னும் தலையில் சுட்டுருவாரு. ஓடுறா ஓடு, நீ எப்படி என்கிட்ட தானே மாட்ட போகிற, வா வா வா. அடி ஆ, இதோ குளோல் போடுதாரு, குளோல் போடுதாரு. ஆ, தீநூற்றம்பது நூற்றம்பது கொடுத்துருக்கா. அடி வேற லெவல் மறுபடியும் போயிடு. எனது ஆறாவது விக்டி. இப்போ இந்த ஓடுறோம், நம்ம ஜெயிச்சனா பூயை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதான் எனக்கு வந்து ஃபைனல். இப்போ அடித்தா நினச்சா நான் அடிக்கலாம். பார்ப்போம் நான் என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்கண்ணா என்ன பண்ணேன் நான். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருக்க மக்களே, லைக்கை கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வேறு யார் கூட ஒன்று சொல்லி போடலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் கூட கேட்டிருக்கேன், ஒரு 50% எச்சாட் ரேட் வச்சுருக்காரு. ரொம்ப கொஞ்சமாக போடாமல் ஃபஸ்ட்டு 50 ஆர்த்த 60 ஆர்த்த 90 போவோம். 50 வச்சுருக்காரு ஒருத்தர். நான் இப்போ அவர் கூட ஒன்று சொல்லி கேட்டிருக்கேன், சின்ன பையன் தான் நம்மளோட, பரவாயில்ல அவர் கூட போடுவோம். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படின்னு வீடியோ நிறையா வரும். ஓகே, வளர்க்கும் போது நம்ம ஜோனில் இருந்தாட்டி செத்துடக்கூடாதுன்னு மேலே ஏறியாச்சு. இந்த ரவுண்டில் தான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். இப்போ தப்பு என்னென்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய தப்புலாம் இல்லை, ஆனால் தப்பு தான். என்ன பண்ண, இப்போ வந்தாச்சு. நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் நாங்களே அடிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஓகே, இந்த ரவுண்டில் வேறு என்ன பண்ண, அங்கே எங்கே அதுவே கவர், கார் காரன்னு கவர் கொடுத்து. ஓ வா, அவர் அங்கே தான் நிற்கார். இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சா அவர் அங்கே தான் நிற்கார். நினச்சா பொறுமே கோப்பட்டு அடிக்கலாம்னு அவர் முந்திரி கொட்டை மாதிரி அடித்து தந்துட்டுனா தலைவர் உஷாராகிட்டார். நினச்சிருந்தா அடிச்சு இந்நேரத்துக்கு பூயாவே அடிச்சுட்டு இந்நேரத்துக்கு எமௌண்ட்லாம் போட்டுக்கலாம். என்ன பண்ண, நான் ஒரு அவசரம் கொடுக்கியாச்சு அடிச்சு போட்ட முடியாமல். ஓகே, அவர் எப்படியாவது அடிச்சு நானும் பார்க்குறேன். அவர் சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரில, சான்ஸே கொடுக்க மாட்டேன்றார் நம்மளுக்கார். அங்கங்கே கையெல்லாம் பதறதா, எண்ணத்தை தொடர்ந்துடையாம அப்படி கட்டு வச்சோம். பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி கொண்டு ஆட்டி ஆக்கி வச்சாச்சு. என்ன அங்கே பாருங்கள், ஸ்கோப் எத்தனோன் இருக்குன்னு அப்படி தான் மாற்றி வச்சு. டென்ஷன் ஆகிடு, ஒரே ஸ்கோப்பார கையை தட்டு தான் டென்ஷன் ஆகி மாற்றி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஜோனு ரொம்ப தூங்கிட்டீங்க பாருங்கள். லோ ஸ்லோன்னு சொன்னால் ஏதோ M10 M8 அந்த வச்சு லேக்க மாதிரி ஏடபிள் வச்சு நாங்கள் டான்ஸ் போட்டுட்ருக்கோம் ரெண்டு பேருமே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்போது சுட்டி க்ளோர் போட்டார். ஆஹா, மாட்டிங்கண்ணே அவர் கரெக்டாக அடிக்கலாம்னு பார்த்தா க்ளோ சூனியை அடித்து என்னை முடிச்சுட்டாரு. இப்போ அவ்வளோதான் ஃபைனல் மேட்ச். இப்போ யார் ஆறு காருன்னு இருக்கு, யார் எக்ஸாம் தர. அவரவர் எனக்கு இதில் ஒன்றா காய்ச்சலே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பயம், பீதி எல்லாம் போய் அப்படி சரியான பயம். அங்கே பாருங்க இப்போ என்னெல்லாம் பண்ண தெரியுமா, அந்த அடிச்சுட்டா கடிச்சிட்டாரு அடிச்சாலும் பயம்லாம் என்ன பயம் தெரியுமா. சரி, தீபமாக தோப்பமாக தீபமாக தோப்பா, நான் அவ்வளோ பயத்தில் இருந்தேன் நான். சத்தியமாக எனக்கு முடியலை. பாப்பா படிக்கணா இல்லையான்னு வெயிட் பண்ணி நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஜம்ப் பண்ணதாங்க நீ தான் ஒரு அடி அடிச்சு நான் படுக்கப்பட்டார் நம்மளை. சரி, என்ன பண்ண, இந்த வாட்டி மேட்கெட் ரிவெஞ்ச் எடுத்து ஜெயிச்சு விட்டாரு. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல் ஐக்கன் இருக்கா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை, சி யூ.